கதை கேட்கலாமா? இன்றைக்கு தலைப்பு கேளுங்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு சிறுவன் இருந்தானாம். அவனுக்கு வந்து அவனுடைய பெற்றோர்கள் சிறுவயது முதலே அவனை வந்து எங்க கிட்ட நீ எந்த கேட்கறதுக்கு முன்னாடியும் நீ ஏசப்பா கிட்ட கேளு அப்படின்னு வந்து அவனுக்கு ஒரு சின்ன வயதுலேயே அந்த ஒரு பழக்கத்தை உருவாயிருப்பாங்களாம். அவனுக்கும் எந்த பென்சில் பேனா ஏதாவது வேணும்னா கூட அந்த சின்ன பையன் முதல்ல முட்டி போட்டு ஏசப்பா எனக்கு இந்த பென்சில் வேணும் அப்படிங்கிறது அவன் கேட்பானான். அந்த போல தான் அவன் வந்து வளர்ந்தானான். ஒரு டைம் என்னாச்சா, அவன் ஸ்கூல்லேயே சூப்பரான மார்க் எடுத்தான். அவன் கிளாஸில் அவன் தான் ஃபஸ்ட்டு. அவன் வீட்டுக்கு வந்த உடனே அம்மா அப்பா நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி இந்த நம்பிக்கையிலே வந்திருப்பாங்களாம். அப்போ வந்து அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது, அவங்க அப்பாவுக்கு அப்போ ஒரு சின்ன நெருக்கடி, ஒரு பிஸ்னஸ் விஷயமா ஒரு சின்ன நெருக்கடி, நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்றதுனால அவனுக்கு வந்து எதையும் ப்ரெசன்ட் பண்ண முடியல. உண்டு அந்த பையனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சான். அழ ஆரம்பிச்சுட்டு அழுதுகிட்டே போய் ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பா நீங்கள் பைபிளில் சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்கள் வந்து நீங்கள் கேட்டால் நான் தருவேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே வந்து ஜோம் பண்ணானான். ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு அப்படியே தூக்கம் வந்துருச்சு. நைட்டும் ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணிடுறான், தூங்கிடுறானான். தூங்கிட்ட உடனே அடுத்த நாள் காலையில் கதவை திறந்து பார்க்குறான். அங்கே அவங்க ரூமுக்கு முன்னாடி ஒரு அழகான சைக்கிள் இருந்துச்சான். அவன் உடனே ஓடி போய் கீழே போய் அவங்க அப்பா கிட்டே எப்படிப்பா அந்த சைக்கிள் வந்துச்சுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா சொன்னாங்களாம், நோனோ நீ என்கிட்ட கேட்கக்கூடாது, நீ ஏசப்பா கிட்டே தானே கேட்ட எனக்கு சைக்கிள் வேணும்னு, அவர் தான் உனக்கு கொடுத்துருக்குறாங்க, நீ ஏசப்பா கிட்டே முதல்ல தேங்க்ஸ் சொல்லு, அப்புறம் எப்படி வந்துச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே ஓடி போய் ஏசப்பா நீங்கள் உங்களுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றினதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பான்னு சொல்லிட்டு, ரொம்ப நன்றி ஏசப்பான்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்பா அப்பா எப்படிப்பா அந்த சைக்கிள் வந்துச்சுன்னு கேட்டப்போ, நேற்று எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுப்பா, உனக்கு ஒரு சின்ன சைக்கிள் கூட என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியல அப்படின்னு. ஐயோ எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தப்போ நீ தூங்கிட்டேன்னு அம்மா சொன்னாங்க. அப்போது நைட்டு நாங்களும் தூங்க போகலான்ற டைமில் அவங்க மாமா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னவோ ஏதோ தற்செயலாக உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உடனே வந்து அவங்க கிளம்பிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் விஷயமாக ஏதோ ஒரு வேலை போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதனால தான் அவங்க இப்போ இல்லை அப்படின்ன உடனே அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷமாக. இந்த கதை வேணால் சின்ன கதையாக, விபிஎஸ் கதையாக, சண்டே கிளாஸ் கதையாக இருக்கலாம், ஆனால் இதை புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்கள் ரொம்ப அநேகம். வேதத்தில் என்னோடு சேர்ந்து யோவான் 16:23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். மெய்யாகவே மெய்யாகவே இந்த ரெண்டு வார்த்தைக்கும் என்னன்னா, ஆண்டவர் இது அடிச்சடிச்சு கன்ஃபார்ம், ஐ வில் கிவ் யூ கன்ஃபார்மான ஒரு ரொம்ப கன்ஃபர்மேஷன் வேர்டு தான் அது. நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். அதுதான் ரெண்டு தடவை மெய்யாகவே மெய்யாகவேன்று ஒரு அழுத்தமான ஒரு மீனிங்காக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அந்த கதையில் சின்ன பையன் வந்து ஜோம் பண்ணான், ஏசப்பா இந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சு ஜோம் பண்ணானாம். இன்றைக்கும் நம்மில் பல பேர் என்னன்னா ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். நம்ம இன்னி என்ன எப்படி ஜெபிக்கிறது, இப்போ நம்ம யாருமே ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை, இல்லை வந்து இந்த லாக்டவுன்லேயே பழக ஆரம்பித்து விட்டோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இன்றைக்கு பல பேர் நம்ம வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி வாழணுங்கிறது தான் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் உரிமையோடு ஆசையோடு ஏசப்பா எனக்கு இந்த லாக்டவுன்லேருந்து விடுதலை வேணும், நாங்கள் பழையபடி மாறணும், ஸ்கூல் வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு நிலமை மாறணும், மறுபடியும் எங்கள் ஊர் கலகலப்பாக மாறணும், எங்களுக்கு இந்த அடையை அடைஞ்சிருக்க முடியல ஏசப்பான்ட்டு நீங்கள் உரிமையோடு கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதை தான் வந்து இந்த வசனத்துலேயும் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேட்டிங்கன்னா பிதா வந்து கண்டிப்பாக கொடுப்பார், அவர் கண்டிப்பாக செய்வார். த ப்ராப்ளம் இஸ் வி ஆர் நாட் ஆஸ்கிங் அப்படியே நம்ம கேட்குறோமோ, நம்மளோட விசுவாச குறைவு என்ன நடந்துட போகுது, அதான் நியூஸில் போடுறாங்களே, இவ்வளோ டெத் ரேட் அதிகமாகிக்கிட்டே போகுது, இவ்வளோ அஃபெக்ட் அதிகமாகிட்டே போகுது, வெளிநாட்டு கண்ட்ரியை விட நம்ம அதிகமாகிட்டே போயிட்டுருக்கோம், இனிமேல் என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மளோட சோர்வு, நம்ம கேட்குற விதம் கம்மியாகிக்கிட்டே போகுது, அந்த கேட்குறதுல இருக்கிற விசுவாசம் குறைய 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 ஆண்டவரால் செயல்பட முடியல. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் என் அப்பாவாக நினைக்கிறீங்க, ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உரிமையோடு நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த இதிலிருந்து ஒரு விடுதலை தர ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். த ஒன்லி திங் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஷுட் ஆஸ்க்
இதேதான் நான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இதை புரிந்து கொண்டு இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போமா, நான் கண்டிப்பாக இன்று முதல் நான் கேட்பேன், என் அப்பா கிட்ட நான் உரிமையாக கேட்பேன், ஒரு மகளாவோ ஒரு நம்ம இயேசுப்பா ஃப்ரெண்டாக நினச்சிருந்தேன் என் ஃப்ரெண்டாகவும் நான் உரிமையாகவும் கேட்பேன், ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் என்று இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிப்போம். மறுபடியும் கடைசியாக ஒரே ஒரு முறை நாம் இந்த வசனத்தை சேர்ந்தே வாசிப்போம். மத்தேயு 16:23. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஓகே, இன்றைக்கு நாம் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துவிட்டு நாம் ஜெபிப்போமா? நீங்கள் வந்து இந்த வசனத்தை சொல்லி சொல்லி கண்டிப்பாக ஜெபிக்கணும், சரியா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அப்பா நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் செய்வேன்னு சொன்னீங்கல்லப்பா, இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம், நாங்கள் வந்து இந்த கேளுங்கள்னு சொன்னீங்கல்லப்பா, நாங்கள் இந்த தடவை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரு முழு விடுதலை நீங்கள் தரணும்னு சொல்லி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வேலைக்காகவும் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்காகவும் நன்றி அப்பா. நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின்படி நாங்கள் எல்லாரும் கேட்டு உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு முழு உரிமையும் நீர் கொடுத்துருக்கிறீரப்பா. நீர் செயல்பட வேண்டுமானால் நாங்கள் உம்மிடத்தில் கேட்க வேண்டுமப்பா. கேளுங்கள் என்று நீர் சொல்லுகிறீரே அப்பா, நாங்கள் கேட்டு எங்களோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. அவங்களுக்கும் அந்த லாக்டவுனில் இருந்து ஒரு முழு விடுதலை வேணும் என்று விரும்புகிறார்கள் அப்பா. அதனால இயேசப்பா, நாங்கள் உம்மிடத்தில் உரிமையாக கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் இந்த சுச்சுவேஷன்லேயே மழுகி பழுகி போயிடக்கூடாதப்பா. ஆமாம், இதுக்கு முடிவே இல்லை, இந்த வருடமே போய்விடும் அப்படி என்று பல பேர் சொல்லுகிறார்கள் அப்பா. அப்படியெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்துடன் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நீங்களே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமென்.